தேனி அள்ளிநகரத்தைச் சேர்ந்தவர் ராஜா. இவருடைய 11 வயது மகள் ராகவி கடந்த செவ்வாய்க்கிழமை வீட்டில் தூக்கு மாட்டி தற்கொலை செய்து கொண்டார். இதனையடுத்து தன் மகளின் இருப்பில் சந்தேகம் இருப்பதாக சொல்லி அவர் உடலை வாங்க மாட்டோம் என்று 3 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ராகவியின் உறவினர்கள். ராகவிக்கு ஆதரவாக பலரும் சமூக வலைதளங்களில் குரல் கொடுத்த வண்ணம் இருக்கிறார்கள். பலரும் தங்களுடைய இரங்கல்களை ராகவியின் குடும்பத்தினரிடம் கூறி வருகிறார்கள். ராகவியின் அம்மாவிடம் பேசிய போது, நாங்க பட்டியலன சமூகத்தைச் சேர்ந்தவங்கம்மா. நானும் என் வீட்டுக்காரரும் கூலி வேலைக்கு போய் சம்பாதிக்கிறோம். எங்களுக்கு 3 பொண்ணுங்க. என் முதல் பெண்ணை கட்டி கொடுத்து விட்டேன். 2வது பொண்ணுதான் ராகவி. என் பொண்ணுக்கு 16 வயசுதாங்க ஆகுது. இந்த பிள்ளை 7வது படிச்சுட்டு இருந்துச்சு. கடைசி பிள்ளை 5வது படிக்குது. காலையில பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டுதான் நானும் என் வீட்டுக்காரரும் வேலைக்கு போவோம். இப்ப பிள்ளைங்களுக்கு கால் பற்றி லீவு விட்டிருக்காங்க. அதனால பிள்ளைங்களோட வீட்டுல விட்டுட்டு நானும் என் வீட்டுக்காரரும் வேலைக்கு போயிட்டோம். அன்னைக்கு காலையில பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளேயே பார்த்துட்டு சூதானமா இருக்கணும்னு சொல்லிட்டுதான் வேலைக்கு கிளம்புனேன். மத்தியானம் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்க வீட்டுக்கு வந்தேன். பிள்ளைங்களுக்கு சோறு போட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் துணிய அலசிக்கிட்டு இருந்தேன். அம்மா, உனக்கு நேரம் ஆயிடுச்சுல, நீ வேலைக்கு போ, மீதி துணிய நான் அலசிடுறேன்னு தங்க மக சொன்னாலே நானும் சரிமானு சொல்லிட்டு கிளம்புனேனே. 5:30 மணிக்கு என் கடைசி பொண்ணு, நான் குடியிருக்கிற வீட்டு ஓனர் கூட ஓடியாந்தா. அக்கா செத்து போச்சுன்னு என் கணேசு பொண்ணு கதறி எழுதுச்சு. இதை கேட்டதும் என் நெஞ்சே வெடிச்சிருச்சு. இதுவரைக்கும் எங்களை செந்தித்து எதுவுமே செய்ய மாட்டா. சொன்னது கேட்டுப்பா, கொடுக்கறத வாங்கிப்பா. என் கையால போட்ட சோறு செமிக்கிறதுக்குள்ள என் பிள்ளை போயிட்டாளே என்று சற்று நிதானித்தது அவரது குரல். நாங்க காம்பவுண்டு வீட்டில தான் குடியிருக்கோம். எங்க ஹவுஸ் ஓனருக்கு பையன் எப்ப பார்த்தாலும் எங்க வீட்டையே சுத்தி சுத்தி இருப்பான். தண்ணி அடிச்சுட்டு வந்து எங்க வீட்டு பக்கத்திலேயே நின்றுட்டு இருப்பான்மா. அவன் மேலதான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அவன் தான் என் பிள்ளைய என்னமோ பண்ணியிருக்கான். இல்லாட்டி என் பொண்ணு தூக்குல எல்லாம் மாட்டியிருக்க மாட்டா. இறந்தப்ப அவளோட கால காம்பஸ் வச்சு குத்தின காயம் இருக்கு. உதடு வீங்கு போய் இருந்தது. கேட்டா எறும்பு கடிச்சதா சொல்றாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கூட காட்ட மாட்டாங்க. என்னால தாங்க முடியலமா. அந்த பையனை போலீஸ்காரங்க கைது பண்ணிட்டுதான் சொல்றாங்க. ஆனா எங்க கண்ணுல காட்டல. போராட்டம் பண்ற எங்க கிட்ட உடனே பணத்தை வாங்கு, இல்லாட்டி நாங்களும் எரிச்சிடுவோம்னு போலீஸ் பயமுறுத்துது. உண்மையில என் பொண்ணு வயசுக்கு கூட வரலமா. அவளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். கிடைக்கும் தானம்மா, மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கல என்று உரக்க அழுகிறார் அவரது தாயார். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.